தேர்தலுக்கு முகம் கொடுக்க முடியாத நிலையில் அரசாங்கம் உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்தார். இந்த கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கின்ற இந்த பிரதேசத்தைச் சேர்ந்த மக்களே, தாய்மார்களே, பெற்றோர்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான சலாத்தை கூறிக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு, வணக்கம், ஆய்போவான். இன்று நாங்கள் ஒன்று கூடியிருப்பது இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த ஒரு மோசகரமான ஒரு சூழலில் இன்று நாங்கள் தேர்தலை முகம் கொடுக்கின்ற ஒரு நிர்பந்தத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்று உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டாலும் இன்னும் எல்லோரிடையிலே இந்த தேர்தல் நடைபெறுமா இல்லையா என்ற சந்தேகம் காணப்படுகின்றது. குறிப்பாக வரலாற்றிலே காண முடியாத அளவுக்கு இன்று வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்தாலும், தேர்தல் தினம் அறிவிக்கப்பட்டாலும், தேர்தலை கெசட் பண்ணினாலும் இன்னும் சபைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் காணப்படுகின்றன. ஏனென்றால் இன்று அரசாங்கம் ஒரு தேர்தலை முகம் கொடுப்பதற்கு இன்று தயாராக இல்லாத ஒரு நிலை காணப்படுகின்ற காரணத்தினால் இன்று அவர்கள் எல்லோரையும் பயம் காட்டுகின்ற ஒரு நிலைப்பாட்டிலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று தேர்தல் ஆணைக்குழுக்கான அச்சுறுத்தல்களை விடுக்குகின்ற ஒரு நிலைப்பாடு இன்று அரசாங்கத்திடம் காணப்படுகின்றது. அது தவிர்ந்து இன்று மக்களையே அச்சுறுத்துகின்ற ஒரு சூழல் இன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இன்று ஜனாதிபதி அவர்கள் கூறுகின்றார்கள், மீண்டும் இந்த நாட்டிலே பெட்ரோலுக்கான ஒரு போலிங் யுகம் மீண்டும் உருவாக்கப்படும் என்று சொல்லுகின்றார்கள். அவர்கள்தான் சொன்னார்கள், நாங்கள் வந்ததற்கு பிறகுதான் இந்த பெட்ரோல் போலிங்கை நிறுத்தினோம் என்று. ஆனால் இன்று மக்களை அச்சுறுத்தி தேர்தலுக்கான அந்த பணத்தை செலவழித்தால் மீண்டும் இந்த அந்த போலிங் யுகம், அரிசி தட்டுப்பாடு, எல்லாத்துக்கும் தட்டுப்படுகின்ற ஒரு சூழல் வருகின்றது போன்ற ஒரு மாயையை இன்று மக்கள் மத்தியிலே காட்டுகின்றார்கள். ஆகையால் இதிலே நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த தேர்தல் என்பது சில சொல்லுகின்றார்கள் இது ஒரு சிறிய தேர்தலாக, இது ஒரு சிறிய தேர்தலாக நாங்கள் கருத முடியாது. 2018 ஆண்டு இந்த உள்ளூராட்சி மன்றங்களை மொட்டு சின்னம் கைப்பற்றியதன் மூலமாகத்தான் சென்ற ஜனாதிபதி தேர்தலிலே 69 லட்சம் உடைய மக்களுடைய வாக்குகளை அவர்கள் பெறுகின்ற ஒரு வழியாக இந்த உள்ளூராட்சி மன்றம் அமைந்தது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இங்கிருக்கின்ற மக்கள், எங்களுடைய பிரதேச மக்கள், குறிப்பாக முஸ்லிம் சமுதாயம் விழிப்புடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்று எங்களுடைய இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற நிலை, எங்களுடைய நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த சூழலுக்கெல்லாம் இன்று கோட்டாபே ராஜபக்ஷ தான் காரணம் என்று சொல்லி சிலர் இன்று அவர்களுடைய பிழையை மறைக்கின்ற அளவுக்கு இன்று அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். இந்த 69 லட்சம் மக்கள் வாக்களித்த கோட்டாபே ராஜபக்ஷ அவர்களுடைய நிலை எவ்வாறு இன்று நாட்டு மக்கள் மத்தியிலே எவ்வாறு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்க வேண்டும். இன்று அவர்கள் எடுத்துக்கொண்ட ஆயுதம் இனவாதம் என்று சொல்லப்படுகின்ற விடயம், இன்று அவர்கள் இனவாதத்தின் மூலமாக ஆட்சி பீடம் ஏறியிருக்கிற காரணத்தினால்தான் இன்று அவர்கள் துரத்தடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்று சிங்கள மக்கள் இதை சிறப்பான முறையிலே அவர்கள் விளங்கி வைத்திருக்கின்றார்கள். எங்களுடைய சிங்கள தலைவர்கள் எவ்வாறான பட்டவர்கள், இனவாதத்தை இதற்காக பயன்படுத்துகின்றார்கள் என்பதிலே அவர்கள் தெளிவாக இருந்தாலும், இன்னும் எங்களுடைய முஸ்லிம் சமுதாயம், இன்னும் எங்களுடைய முஸ்லிம் தலைமைத்துவத்தை இன்னும் கண்டுகொள்ளாத ஒரு சூழலிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். எப்படி ஒரு மொட்டு கட்சியை சேர்ந்த சிங்கள அரசியல்வாதிகள் இனவாதத்தை பேசுகின்றார்களோ அதே போன்றுதான் இன்று எங்களுடைய சிறுபான்மை கட்சிகள் கூட தேர்தல் காலத்திலே இனவாதத்தை கக்குகின்றார்கள்.